வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். ஸோ நிறைய ப்ரெக்னென்ட் விமன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸாக இருக்கட்டும், தாய்ப்பால் கொடுக்குற அந்த பீரியட் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், நிறைய டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டு பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை பார்க்க வரவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க கொடுக்குற அட்வைஸஸ் அண்ட் நம்ம தனியாக வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால நம்ம ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிறோமா ஃபுட் அப்படின்றதுலையுமே வந்து நிறைய டவுட்ஸும் வரும். அது கூடயே வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாக்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங், ஒரு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டால் வந்து பால் நிறைய வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்போது அந்த அம்மாங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உடம்புல. ஸோ நம்ம எப்போல்லாம் ஃபீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 glasses ஆஃப் வாட்டர், தண்ணி தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பால் மோர் ஜூஸ்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லிக்விட்ஸாக நம்ம எடுத்துக்கும்போது நம்ம பாடியும் ஹைட்ரேட்டடாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு மில்க் செக்ரேஷனும் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டயட் ஏதாவது ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அம்மாங்களுக்கு வந்து பால் நல்ல மில்க் செக்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பூண்டு அதெல்லாம் வந்து ஜாஸ்தி நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பால் செக்ரேஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க உங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச்சஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூண்டு இல்லை வெந்தயம் அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து மில்க் செக்ரேஷன் இருக்குமே தவிர எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்பெஷலாக ஒரு டயட் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கரெக்டான கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்னு ஒரு பேலன்ஸ்டான டயட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே குழந்தைக்கும் போய் சேரும். அண்ட் மூணாவது மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பைஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து பால் குடிக்கும்போது அந்த ஒரு எரிச்சலோ இல்லை அந்த ஒரு டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். இது வந்து மிஸ்கன்செப்ஷன்ன்றதை விட ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து கண்டிப்பாக நம்மளோட தாய்ப்பாலில் போய் சேரும், அது மூலியமாக தான் குழந்தைங்களுக்கு போய் சேருமே தவிர நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ் போய் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேராது. ஸோ இந்த மாதிரியான சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாம்க்கு தேவையான நியூட்ரியன்ஸும் சரி அந்த குழந்தைங்களுக்கு போக வேண்டிய நியூட்ரியன்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மறக்காமல் எப்போவுமே 2 years வரைக்கும் கம்பல்சரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், அதுலேயும் 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்காக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். 6 மாதத்துலேருந்து வேறு ஏதாவது ஃபுட்டுங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணாமல் பேலன்ஸ்டாக டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மில்க் செக்ரேஷனும் கரெக்டாக இருக்கும், குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் போய் சேரும். நன்றி, வணக்கம்.